எல்லோருக்கும் வணக்கம் ஒரு பதினஞ்சு கிலோ ஆட்டுக்கறியை எடுத்து குழம்பு வைக்கிறாங்க அது எப்படி வைக்கிறதுங்கன்னு பாருங்கள் நீங்களும் அந்த படி வச்சு செஞ்சு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்கெல்லாம் தேவைன்னு பார்ப்போம் பாதாம் முந்திரி கசகசா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்காங்க தனித்தனியாக இஞ்சி பூ சின்ன வெங்காயம் பூண்டு உரித்து வச்சுருக்காங்க ஒரு மணி நேரம் போல ஊற வச்ச அந்த பாதாம் பருப்பை தோல் எடுத்து முந்திரி கசகசாவோடு ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கடுத்து இஞ்சி தனியாக கழுவிட்டு அரைச்சி வச்சுக்கறாங்க பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கிறாங்க தக்காளி வந்து அதிகமாக போட மாட்டேங்கிறாங்க ஒரு நாலு தக்காளி தான் கட் பண்ணி போடுறாங்க இது ரசத்துக்கு இதுக்கெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ பதினஞ்சு கிலோ மட்டன் இது வந்து செம்மறி ஆட்டுக்கறி இது இது நல்லா கொழுப்பு நல்லா சத டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இதான் எடுத்து சமைப்பாங்க அதை கழுவி எடுத்து வைக்கிறாங்க தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சோம்பு சீரகம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து இலை கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கிறாங்க அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்காங்க நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறது அரை கிலோ ஒரு கிலோ போல தான் வைப்போம் அதுக்கு நம்ம தேங்காய் முந்திரி பாதாமெல்லாம் தனியாக அரைக்க வேண்டியதில் தேங்காய் வதக்கும்போது அதோடு போட்டு முந்திரி ப க பாதாம் கசகசா போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து அரைச்சிக்கணும் அரைக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஒரு கை போட்டு அதில் ரெண்டு கை தேங்காய் பூ ஒரு கை பொட்டுக்கடலை ஒரு ஒரு கை மிளகு போட்டு அதை நல்லா எண்ணெயில் வறுக்கிறாங்க வறுத்து அதை தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கிறாங்க வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் புளுங்க அரிசின்னு சொல்லுவோம்லாம் அதை கொஞ்சம் போட்டு அப்படியே பொரிய விடுறாங்க அது பொரிஞ்சதும் சீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அப்படி பொன்னிறமாக வறுத்து சாதிக்காயெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் வறுத்து எடுத்து கொட்டிட்டு திரும்ப ஒரு கை மல்லியை தனியாக வறுத்து கொத்தமல்லியை தனியாக வறுத்து அதையும் அது மேலே போட்டு நைஸாக பவுடர் தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இது பொறுமான்னு சொல்லுவாங்க இது குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் வந்து கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்ப்பாங்க கடலெண்ணெய் எண்ணெய் தான் அந்த கறி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு கடலை எண்ணெய் சேர்க்குறாங்க எண்ணெய் காஞ்சதும் அந்த தாளிக்கிற பொருளெல்லாம் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறாங்க ஒரு பத்து நிமிஷம் போல் அந்த வெங்காயம் முழுசாக போடுறாங்க அப்படியே வதங்குது அப்படியே வெங்காயம் நம்ம வீட்டில் குழம்பு வைக்கும்போது தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போடுறாங்க ரொம்ப போட மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் தான் போடுறாங்க அடுத்து இஞ்சி அரைச்சது ஒரு மூணு கை போடுறாங்க இஞ்சி பூண்டு வந்து நாலு கை போல போடுறாங்க அள்ளி கையாலேயே அள்ளி போடுறாங்க நாலு கை அஞ்சு கை போடுறாரு பூண்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வதக்குறாங்க அந்த பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வதங்கி வரும்போது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வதக்குறாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு தான் அந்த இஞ்சி பூண்டு போடுறாங்க அது நல்லா வாசமாக இருக்குது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா கிண்டுறாங்க தேவையான உப்பும் போட்டு நல்லா பிரட்டி கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா பெரட்டி போதே அந்த கறி வந்து ஒரு காமன் நேரத்தில் தண்ணியை விட்டுறோம் தண்ணி விட்டு நல்லா கொதித்து வேகும்போது வெந்நீர் வந்து ஒரு ரெண்டு மூணு கப்பு ஊற்றுறாங்க நல்லா ஊற்றி அப்படியே கிண்டி மூடி வைக்கிறாங்க அது ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகுது கறி அந்த கறி வந்து தண்ணியெல்லாம் விட்டுருக்கு பாருங்க அப்படியே தண்ணியாக இருக்குது இந்த டைமிங்கில் தான் ஒரு ரெண்டு கப்பு மூணு கப்பு வெந்நீர் ஊற்றி மூடி வச்சிட்றாங்க நல்லா கொதித்து வெந்து ஒரு அரை மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் கறி வெந்திருக்கா என்னன்னு பார்த்துட்டு இந்த அரைச்ச பொருளெல்லாம் போடுறாங்க முந்திரி பாதாம் கசகசா ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட்டை நைஸ் அரைச்ச பேஸ்ட்ல ஒரு மூணு கை நாலு கை போடுறாங்க மூணு கை கை நிறையா மூணு கை மல்லித்தூளை போட்டு கின்னுறாங்க அடுத்தது சோம்புத்தூள் போடுறாங்க ஒரு ரெண்டு கை அளவு கை நிறையா அள்ளி ரெண்டு கை சோம்புத்தூள் சீரகத்தூள் தான் அதிகமாக போடுறாங்க நாலு கை நாலரை கை சோ சீரகத்தூள் போடுறாங்க அதோட இந்த தேங்காய் மிளகு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சாங்கல்ல அதையும் போட்டு நல்லா கெண்டி தேவையான அளவு அந்த கொளகுழப்புக்கு ஏற்றது மாதிரி வெந்நீரை ஊற்றி நல்லா கலக்கி அப்படியே மூடி வச்சு வேக வைக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் கொதிக்க வைக்கிறாங்க குழம்பை இறக்கி கீழே வச்சுட்டு பொறுமா பவுடர் இந்த நுணுக்கின பவுடரோட சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நச்சு அதோட கொஞ்சம் நெய் ஊற்றி கருவேப்பிலையும் பிச்சு போட்டு பிசைஞ்சு தூளா அப்படியே அந்த குழம்புல தூவி விட்டு மூடி வச்சிடறாங்க உடனே சாப்பிடும்போது திறந்து பார்த்தா அந்த தூளெல்லாம் அப்படியே உள்ளே உறிஞ்சி அப்சர்வ் பண்ணி குழம்பு பார்க்கவே அழகாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள்